அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 23/6/2019 நாளைய நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாவிடைகளை தமிழில் பார்ப்போம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்கள் தொடர்ந்து பெற்ற டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கேள்வியின் ஒன்று, செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சோதனை ரீதியாக மேம்படுத்திய மீக்கடத்தி டோக்கமாக் என்ற எந்திரத்தை உருவாக்கும் வழியில் கீழ்கண்ட எந்த நாடு ஈடுபட்டு வருகிறது? அதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ, சீனா. சீனா பார்த்திங்கன்னா இந்த செயற்கை ரீதி, அதாவது செயற்கை சூரியனை வந்து பார்த்திங்கன்னா 1999 முதல் வந்து இதனை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 2050 முழுமையடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2050 கேள்வியின் இரண்டு, சர்வதேச பயங்கரவாத நிதி உதவி தடுப்பு கண்காணிப்பு அமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன். சர்வதேச பயங்கரவாத நிதியுதவி தடுப்பு கண்காணிப்பு அமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்றது. ஆப்ஷன் பி, அமெரிக்காவில் நடைபெற்றது. கேள்வியின் மூன்று, அணுசக்தி விநியோக நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகள் எத்தனை? அணுசக்தி விநியோக நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? உறுப்பு நாடுகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 48 நாடுகள் உறுப்பினராக உள்ளன. கேள்வியின் நான்கு, கீழ்கண்ட எந்த நாள் முதல் நெகிழிக்கு புதுவையில் தடை விதிக்கப்பட உள்ளது? கீழ்கண்ட எந்த நாள் முதல் நெகிழிக்கு புதுவையில், அதாவது புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா தடை விதிக்கப்பட உள்ளது? இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா 1/1/2019. கேள்வியின் ஐந்து, 69 சூரியன் மறையாத சொம்மாரோயி, சூரியன் மறையாத சொம்மாரோயி என்ற தீவு எங்கு உள்ளது? கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன். 69 சூரியன் மறையாத சொம்மாரோயி என்ற தீவு எங்கு உள்ளது? சரியான விட ஆப்ஷன் டி, ஸ்வீடன் நாட்டில் உள்ளது. கூடுதல் தகவல், ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான நார்வேயில் உள்ள சொம்மாரோயி என்ற தீவு பார்த்திங்கன்னா காலம் மற்றும் நேர அடிப்படையில் உலகின் மற்ற பகுதியில் முற்றிலும் மாறுபட்டதாகும். ஆர்க்டிக் வட்டத்தின் வடக்கில் அமைந்துள்ள இந்த தீவில் நவம்பரில் இருந்து ஜனவரி வரை இருட்டாகவே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்டு சில மாதங்கள் இதற்கு நேரெதிராக இருக்கும். அதன்படி தற்போது அந்த தீவில் சூரியன் மறையாத காலம் பார்த்திங்கன்னா 12 நள்ளிரவு சூரியன் வந்து மறையாத காலகட்டம் தொடங்கியது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஜூலை 26 வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69 இப்படித்தான் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஜூலை 16 ஜூலை 26 வரை. மே 18 முதல் ஜூலை 26 வரை பார்த்தீங்கன்னா 69 சூரியன் மறையாத இடமாக இந்த சொம்மாரோயி தீவு இருக்கும். இங்கே வந்து சூரியன் மறையாத தீவு எங்கு உள்ளது, அல்லது சூரியன் மறையாத சொம்மாரோயி என்ற தீவு எங்கு உள்ளது என்று கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு இந்த பதிலை அளிக்க வேண்டும். அதாவது ஸ்வீடன் நாட்டில் உள்ள சொம்மாரோயி தீவு. கேள்வி நாறு, எத்தனை வயது கடந்த நிலையில் விவசாயிகளுக்கு மாதம் 3000 ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ளது? கேள்வியை மறுபடியும் வாசிக்கிறேன். எத்தனை வயது கடந்த நிலையில் விவசாயிகளுக்கு மாதம் ₹3000 ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அல்லது அறிவித்துள்ளது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 60. கூடுதல் தகவல், 60 வயது கடந்த தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு மாதம் 3000 ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இது தன்னார்வம் மற்றும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டமாகும்.
பதினெட்டு முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் இதில் சேரலாம். பயனாளிகள் ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் ஓய்வூதிய நிதி திட்டத்தில் உறுப்பினராக சேரலாம். இந்த திட்டத்தில் 29 வயதான ஒரு விவசாயி சேர்கிற போது மாதம் ரூபாய் 100 ரூபாய் செலுத்த வேண்டும். அரசும் இதே தொகையை செலுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயியோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து 100 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த தோல்வி திட்டத்தின்படி 100 ரூபாய் கேள்வி அணியது. இந்தியாவிலேயே முன்மாதிரியாக தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இ அடங்கல் வழங்கும் திட்டம் எந்த மாதத்தில் அமல்படுத்தப்பட உள்ளது? இந்தியாவிலேயே முன்மாதிரியாக தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இ அடங்கல் வாங்கும் திட்டம் எந்த மாதத்தில் அமல்படுத்த உள்ளது? பார்த்திங்கன்னா ஜூலை 2019 முதல் தமிழகத்தில் இந்த விவசாயிகளுக்கு இ அடங்கல் வாங்கும் திட்டம் அமல்படுத்த உள்ளது. ஓகே, இதுக்கு கூடுதல் தகவலை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நாட்டிலேயே பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகத்தில் இ அடங்கல் திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. ஆந்திரம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த இ அடங்கல் திட்டம் இருந்தாலும் அவற்றை அதிகாரிகள் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஆனால் தமிழகத்தில்தான் விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பதிவு செய்து அரசு வாங்கும் சலுகைகளை பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. விவசாயி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே குடிமக்கள் கணக்கு எண் வழங்கப்படும். அரசின் சேவைகளை இணைய வழியாக பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த எண் வழங்கப்பட்டிருக்கும். இந்த எண் இல்லாவிட்டால் புதிதாக பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி எண்ணிட்டு, தமிழகத்தில் எங்கு செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்கம் நிலையம் 21/6/2019 அன்று திறந்து வைக்கப்பட்டது? கேள்வி மறுபடி வாசிக்கிறார். தமிழகத்தில் எங்கு செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்கும் நிலையம் 21/6 அன்று திறந்து வைக்கப்பட்டது? ஸோ இந்த கேள்வி நிச்சயமாக வந்து டிஎம்சி குரூப் 4 அல்லது குரூப் 2 வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது செயற்கைக்கோள் தகவல் பதவியிருக்கும் மையம் தமிழகத்தில் எங்குள்ளது கூட கேட்கலாம். ஸோ இதுக்காக சரியான படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திருநெல்வேலி. கூடுதல் தகவல், திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரி அருகே இந்திய கடற்படைக்கு சொந்தமான இடத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பில் 14 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கைக்கோள் தகவல் பதிவிறக்க நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. விண்வெளி தகவல்களை பதிவிறக்கம் செய்து கட்டுப்பாட்டு மையங்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர தென்னிந்திய கடற்பகுதியில் பயணிக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் உள்ளிட்டவற்றின் தகவல்களை ரேடார் மூலம் பெற்று தகவல் பரிமாறும் வகையில் இந்த நிலையத்தில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கேள்வி எண் 9, கீழ்கண்ட எந்த ஆண்டுக்குள் இந்தியாவை வெறிநாய்க்கடி நோய் அதாவது ரேபிஸ் இல்லாத நாடாக உருவாக்க மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது? சரியானுடைய ஆப்ஷன் டி 2030. கேள்வி எண் 10, ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்கான ஆப்கன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்வி மறுபடி வாசிக்கிறேன். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்கான ஆப்கன் அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பி, இஸ்லாமாபாத். ஓகே, இந்த அமைதி மாநாடு பார்த்திங்கன்னா அதாவது நேற்று 21/6/2019 முதல் வந்து தொடங்கியிருக்கிறது. ஓகே, இந்த ஆப்கானிஸ்தான் அமைதி மாநாடுனால ஆப்கானிஸ்தான் தலைநகர் என்ன பார்த்திங்கன்னா காபூல். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல். அந்த நாட்டு நாணயத்தின் பெயர் பார்த்திங்கன்னா ஆப்கானி, அதாவது ஆப்கானி. ஓகே, இன்றைய நாளுக்கான 10 முக்கிய கேள்விகள் வந்து வீடியோவாக பதிவிடப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்து என்ன பதிவு பார்த்திங்கன்னா நேற்றைய கேள்விக்கான பதிவு. நேற்று உங்களுக்கு 2 கேள்விகள் கேட்டிருந்தேன், அந்த கேள்விக்கான கேள்வியையும் மற்றும் பதிலையும் பார்க்கலாம். உலகில் எத்தனை கோடி பேருக்கு குடிக்க சுகாதாரமான தண்ணீர் வசதி இல்லை என்று ஐநா தெரிவித்துள்ளது கேட்டிருந்தேன். இதற்கான சரியான படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 220 கோடி. ஓகே, கேள்வி 2, வருவாயை பெருக்குவதில் தமிழக அஞ்சல் துறை எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விட ஆப்ஷன் சி, 3rd இடம். ஓகே, இது வந்து உங்களுக்கான கேள்வி. அதாவது
நேற்று கேட்கப்பட்ட நடப்புலைகளிலிருந்து இரண்டு கேள்விகள். இதற்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருங்க. கேள்வியின் ஒன்று, G20 நாடுகளின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்கிறேன். இதற்கான ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான். கேள்வி எண் 2, 2019 உலகின் மிக சக்தி வாய்ந்த நபராக பீட்டர் ஹெரால்டு பத்திரிக்கை யாரை தேர்வு செய்துள்ளது? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அதிபர் ஜி ஜின்பிங், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதிபர் விளாடிமிர் புதின், பிரதமர் நரேந்திர மோடி. இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகே, இந்த கேள்விகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை நான் கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வியில் பதிவு தவறுகள் இருந்தாலும் சுட்டிக்காட்ட உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து பற்றின டிஎன்விசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.